தீபாவளி பண்டிகை வந்து தமிழர்களின் பண்டிகை இல்லை, தமிழர்களுடைய ஒரே பண்டிகை பொங்கல் தான். ஆயிரம் தான் ஆரியம் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்தாலும் தமிழர்கள் பொங்கலை உணர்வுபூர்வமாக கொண்டாடுகிறார்கள். அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, பொங்கல் பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க யார் கொடுக்குறாங்கிறது அவர் விமர்சனமாக்கல, இதை இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களுக்குலாம் நீங்க பொங்கல் பணத்தை கொடுக்காதீங்க, கிறிஸ்டின் முஸ்லீம் என்ன பொங்கல் கொண்டாடுறானா சாமி கும்பிட்றானா அவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க, அதனால இது இந்துக்களுக்கு கொடுங்க அந்த பொங்கல் பணத்தை அந்த 2500 அப்படின்னு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. அவருடைய வாயிலிருந்து எப்பவுமே கூபம் தான் வரும். இப்படி சொல்லலாமா? ஒரு சமய சார்பற்ற ஒரு நாட்டில் இப்படி ஒருவன் பேசலாமா? உடனடியாக அவர் மீது கைது செய்து கூண்டில் ஏற்றி இருக்க வேண்டாமா? இந்த அரசு இப்படியா பச்சையாக வகுப்புவாதத்தை தூண்டுவது? அவர் அதான் சொல்றாரு, பொங்கல் இந்துக்களுடையது அப்படிங்கிறாரு. அவர் பொங்கல் இந்துக்கள் எப்படி சொல்ற நீ? பொங்கல் தமிழர்களுக்குரியது, தமிழர்கள் எல்லாம் இந்துக்களா? இல்ல, பாரெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழர் திருநாளில் இந்த பொங்கல் பண்டிகைக்கும் தமிழர் மரபுக்கும் உள்ள தொடர்புகள் என்ன, அதை இந்த காலச்சூழலில் நாம் எப்படி புரிந்து கொண்டு கொண்டாட வேண்டும் என்பது குறித்து விரிவாக பேசுவதற்காக திராவிட இயக்க பற்றாளர் பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் நம்மிடம் இருக்கிறார். வணக்கம். ஒரு கலாச்சார யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். தமிழர்களினுடைய பண்பாட்டு அடையாளமாக இருக்கின்ற திருவிழா பொங்கல் திருவிழா. நேற்று இரவு தான் அண்ணாவினுடைய பொங்கல் இலக்கியத்தை எடுத்து படித்தேனா, எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது. ஒரு இந்த இனத்தை அதனுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய அடையாளங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பது அண்ணாவினுடைய நோக்கமாக இருந்தது. அண்ணா களத்துக்கு வருவதற்கு முன்னால் பத்தினி யார் என்று கேட்டால் பாஞ்சாலியைத்தான் சொன்னார்கள். அண்ணா தான் கண்ணகியை முன்மொழிந்தார். வில்லாதி வில்லன் யார் என்று கேட்டால் அர்ஜுனனைத்தான் சொன்னார்கள். அண்ணாதான் வல்வில் ஓரி என்று ஒருவன் இருப்பதாக சொன்னார். கொடைவள்ளல் யார் என்று கேட்டால் கர்ணனைத்தான் இந்த நாடு சொன்னது. அந்த கர்ணன் படத்துக்கும் இந்த நாடு மரியாதை கொடுத்தது. அண்ணா சொன்னார், கர்ணன் கேட்டு கொடுத்தான், கேட்காமல் கொடுத்தவன் எங்கள் பாரி அப்படின்னு சொன்னார். அதனால தீபாவளி பண்டிகை வந்து தமிழர்களின் பண்டிகை இல்லை, தமிழர்களுடைய ஒரே பண்டிகை பொங்கல் தான். நம்முடைய பண்பாட்டு அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு வாசல் திறந்து வைக்கின்ற திருவிழா இந்த திருவிழா. இது உழவர்களுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா. அதையும் தாண்டி அந்த உழவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மேலி செல்வங்கள் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விழா. அதனால தீந்தமிழை திருக்குறளை உழைப்பவனை உருக்குலைந்தவனை பண்பாட்டடையாளத்தை மீட்க வேண்டும் என்று கனவு காணுகிறவனை கரை சேர்க்கிற திருவிழா பொங்கல் திருவிழா. இந்த பொங்கல் திருவிழாவில் லிபர்டி தமிழ் மூலம் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள. இந்த இடத்துலதான் இப்ப தமிழர் திருவிழா, தமிழர்களின் அடையாளம், இதுல மத கூறுகள் இல்லை அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே பொதுவா சொல்றதுதான். உங்களை மாதிரி போன்றவர்கள் தான் இதை விளக்கணும். இதை வந்து ஒரு தமிழர்களுடைய புத்தாண்டு அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? விவசாய திருவிழா புரிந்து கொள்ள முடிகிறது, அறுவடை திருநாள் புரிந்து கொள்ள முடியுது, இதுதான் தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறதுக்கான எந்த அடையாளம் இருக்கு? வள்ளுவர் விழா இதையெல்லாம் இணைச்சு அப்படி ஒரு முடிவுக்கு வராங்களா? ஆமா, இது வந்து தேவநேயர் தமிழியக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து திராவிட இயக்கம் இல்ல, மறைமலேடிகளார். ஏன்னா திராவிட இயக்கம் தான் இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்யுதுங்கிறது வலதுசாரிகளுடைய விமர்சனம். நீங்க இந்த கலைஞர் வந்ததுக்கு அப்புறம் இந்த பெரியார் தீகா இவங்க எல்லாம் சேர்ந்தா அந்த தமிழ் புத்தாண்டு தமிழர்களின் சமயம் எதுவென்று நூல் எழுதிய மறைமலடிகள், இந்திய ஆதிக்கத்தை எதிர்ப்பதற்கு வீதிக்கு வந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார், தமிழியக்கம் கண்ட பாவேந்தர் அவர்கள்தான், அதற்கு பிறகு வந்து தேவனையப்பாவானார், பாவலரு பிரிஞ்சு திருநார். அது வந்து ஏப்ரல் 14 சித்திரை 1 என்பது தமிழினுடைய வருடப்பிறப்பாக கொள்ள முடியாது. ஏன்னா அதிலே 12 மாதம் சொல்கிறேன்னா அந்த 12 மாதமும் தமிழில் கிடையாது. அந்த 12 மாதத்திற்கான கதைகளை கேட்டால் ஆபாசம் மட்டும்தான் மிஞ்சும். அதனால ஒவ்வொரு தேசிய இனமும் அவனுக்கான அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கு ஒரு விழா பயன்படுமானால் தமிழர்களுக்கு இந்த தைத்திருநாள் தான்.
தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது காலம் காலமாக தமிழ்நாட்டில் வழங்கி விடுகிற ஒரு பழமொழி. மார்கழி திங்களின் உச்சியில் முடிந்து பொழுது புலர்கிற பொழுது தை வருகிறது. அப்பொழுதுதான் அறுவடை, அதற்கு பிறகுதான் வசந்தம், எல்லாம் வாசலுக்கு வரும் என்ற நம்பிக்கை மட்டுமல்ல, வரலாற்று ஆதாரங்களோடு தேவனையப்பாவணர் இதை நிறுவியிருக்கிறார். அதை மிகுந்த எதிர்ப்புக்கு மத்தியில் தலைவர் கலைஞர் தமிழ்நாட்டில் சட்டமன்றமாக நிறைவேற்றி நடைமுறைப்படுத்தினார். 1000 தான் ஆரியம் தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருந்தாலும் தமிழர்கள் பொங்கலை உணர்வுபூர்வமாக கொண்டாடுகிறார்கள். இல்லை, பெரும்பாலும் தமிழ் புத்தாண்டு சித்திரை ஒன்று அல்ல என்று சொல்பவர்கள்லாம் நாத்திகர்களாகவும் பெரியாரிஸ்டுகளாகவும் இருக்கிறாங்க அப்படிங்கிற விமர்சனத்தை வச்சு, கடவுள் நம்பிக்கை உள்ள ஆன்மீக நம்பிக்கை உள்ள தமிழர்கள் சித்திரை ஒன்று தான் கொண்டாடுறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையை தொடர்ச்சியாக சொல்கிறாங்க. சித்திரை ஒன்று கொண்டாடக்கூடாதுன்னு நான் சொல்லலையே. சித்திரை ஒன்று கொண்டாடுங்க, ஆனால் தமிழர்களுடைய ஆண்டு பிறப்பாகாது. மறைமலடிகள் நாத்திகரா, நாவலர் சோமசுந்தர பாரதியார் நாத்திகரா இல்லையே, அவங்க தான் தெளிவுபடுத்தணும். வி.கே. சூரியநாராயண சாஸ்திரியார் என்று சொல்லக்கூடிய இந்த தமிழ் அறிஞர், தமிழுக்கு செம்மொழி தகுதி இருக்குன்னு சொன்ன அவர் நாத்திகரா, அதெல்லாம் கிடையாது. இது வந்து அந்த காலத்தில் நம்ம என்னாச்சுன்னா, சங்க இலக்கிய காலத்தில் இருந்து கொண்டாடி வரக்கூடிய திருவிழா இது ஒன்று தான். தீபாவளியை பற்றி தெரியாது. சங்க இலக்கியத்தில் பொங்கல் கொண்டாடியிருக்காங்க. ஆ, கொண்டாடியிருக்காங்க. சங்க இலக்கிய காலத்திலேருந்தே கொண்டாடி வரக்கூடிய பண்டிகை. பல்லவர்கள் காலத்துக்கு பிறகு தான் தீபாவளியே வருது. அதுக்கு முன்னாடி கிடையாது தீபாவளி. 8 நூற்றாண்டுக்கு பிறகு. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதுக்கு பிறகு தான். ஆனால் இது வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து தமிழ் புத்தாண்டு கலித்தொகை அகனாருலாம் இது வருது. இப்போ பொதுவாக மக்கள்கிட்ட வந்து பொங்கல் விழாவை தமிழ் புத்தாண்டுன்னு அறிவித்தது கலைஞர் கருணாநிதி தான் இதை பண்ணாரு அப்படிங்கிறத அதிமுகவினரே பலரும் பண்ணுறாங்க. இது தமிழ் புத்தாண்டு கொண்டாட, இது ஒரு கட்சி பிரச்சனை மாதிரி ஆயிடுச்சு. பொங்கல் வந்து தமிழ் புத்தாண்டானா, திமுக கருணாநிதி சொன்னதை ஏற்றுக்கிட்டா நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம். எதை செய்தாலும் அதற்கு எதிர்நிலை எடுப்பது என்கிற ஒரு அரசியல் இந்த நாட்டில் ஜெயலலிதா செய்தார், அதில் வெற்றியும் பெற்றார். தலைமைச் செயலகத்தை கட்டினார். நான் இந்தியா முழுவதும் போயிட்டு வந்திருக்கேன். இது மாதிரி ஒரு கம்பீரமும் ஒரு பசுமை நிறைந்த ஒரு தலைமைச் செயலகம் எங்கேயும் இல்லை. அந்த கர்நாடகத்தினுடைய வித்தான் சவுத்தாவை கூட இந்த அளவுக்கு சொல்ல முடியாது. அதுல வந்து இருக்க அந்த அம்மாவுக்கு மனசு வரலையே. கிட்ட நெருக்கடி. நீங்க ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற கோட்டையில நீங்க ஒரு கார்ல ஒரு நிருபராகவே, ஒரு ஊடக நிருபராகவே உள்ளுக்கு போனா உங்க காரை நிறுத்த இடம் இல்லையா? எல்லா அலுவலகங்களையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து ஒரு தலைமைச் செயலகத்தை கட்டினா அதில் நான் குடியேற மாட்டேங்கிறது என்ன அரசியல்? இப்படி கலைஞர் எந்த நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதற்கு நேர் எதிர்ப்படுகிற நேர் எதிரான நிலையை எடுத்து வெற்றி பெற்ற ஜெயலலிதா செய்த பாவத்தில் இது ஒரு பெரிய பாவம். செய்யக்கூடாது, செய்து விட்டார்கள். ஆனா செய்திருக்க கூடாது என்பது என்னை போன்ற அவங்களை ரொம்ப மதிக்கிற நானே சொல்றேன், அவங்க செய்த பெரிய பாவம் இது. அதை அப்படியே உங்க நம்பி இது ஏதோ கலைஞர் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லி அவங்க இன்னும் எதிர்ப்பா பாக்குற மக்கள் இன்னும் உருவாயிட்டாங்க. நீங்க பொங்கல் குறித்து சிலாகிச்சு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தின் அடையாளம்னு சொல்றீங்க. இது தொன்மையிலிருந்து இருக்குன்னா இவ்வளவு விரிவா சொல்றீங்க. அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு, இந்த பொங்கல் பணம் குறித்து எல்லாம் நீங்க தொடர்ச்சியா பேசிட்டு வரீங்க. பொங்கல் பணம் எவ்வளவு கொடுக்குறாங்க, யார் கொடுக்குறாங்கிறது அவர் விமர்சனம் வைக்கல. இதை இந்துக்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இவங்களுக்குலாம் நீங்கள் பொங்கல் பணத்தை கொடுக்காதீங்க. கிறிஸ்டின் முஸ்லீம் என்ன பொங்கல் கொண்டாடுறானா, சாமி கும்பிட்றானா, அவனுக்கு எதுக்கு கொடுக்குறீங்க? அதனால் இது இந்துக்களுக்கு கொடுங்க அந்த பொங்கல் பணத்தை, அந்த 2500 அப்படின்னு இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்கார். இங்கே தான் அவர் பெரிய இமாலய தவறு செய்கிறார். அர்ஜுன் சம்பத் அவருடைய வாயிலிருந்து எப்பவுமே கூபம் தான் வரும். நான் கேட்குறேன், இதுக்கு இப்படி சொல்லலாமா? ஒரு சமய சார்பற்ற ஒரு நாட்டில் இப்படி ஒருவன் பேசலாமா? உடனடியாக அவர் மீது கைது செய்து கூண்டில் ஏற்றியிருக்க வேண்டாமா இந்த அரசு? இப்படியா பச்சையாக வகுப்புவாதத்தை தூண்டுவது? 2 நாளைக்கு முன்னாடி கடிதம் எழுதுறார், கட்டுரை எழுதுறார் தினமணி. என்ன கட்டுரை எழுதுகிறார்? அம்பேத்கரை நியாயப்படுத்துகிறார், பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார். அம்பேத்கரை இந்துத்துவத்தின் ஆளுன்னு அவர் சொல்றாரு. அம்பேத்கரை நியாயப்படுத்தி தந்தை பெரியாரை கொச்சைப்படுத்துகிறார். தந்தை பெரியார் ஆசாட பூபதிகளோடு அண்டி நெருங்கி பழகி அந்த அருவருக்க தகுந்த காட்சியை கண்டதற்கு பிறகு இந்த முடிவு எடுத்தவர் தந்தை பெரியார். ஆகவே பச்சை வகுப்புவாதத்தை எப்படியாவது தமிழ்நாட்டிலே நிலைநிறுத்துவதற்கு
ஒருவர் பாடுபடுகிறார் என்றால் அவருடைய பெயர் அர்ஜுன் சம்பத். அர்ஜுன் சம்பத் இப்படி ஒரு வகுப்புவாதத்தை தூண்டி வெளிப்படையாக வெறித்தனமாக பேசியதற்கு என்னுடைய கடுமையான கண்டனத்தை உங்கள் ஊடகத்தின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை கைது செய்து தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்து அவரை சிறையில் வைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக்கொள்கிறேன். பொங்கல் பணம்ங்கிறது அவர் எப்படி புரிஞ்சுக்கிறாரு? பொங்கல் இந்துக்களுக்குள்ளதா இல்லையே? அவர் அதான் சொல்றாரு, பொங்கல் இந்துக்களுடையது அப்படிங்கிறாரு அவரு. பொங்கல் இந்துக்கள் நீ எப்படி சொல்ற? நீ பொங்கல் தமிழர்களுக்குரியது, தமிழர்கள் எல்லாம் இந்துக்களா? இல்ல, இங்கதான் இவங்களுக்கு காவி அரசியல் வந்து கலி நடனம் ஆடுகிறது. இந்த காவி அரசியலுக்கு ஆவி போகிறவரை அதை எதிர்க்கிற தமிழர்களில் நானும் ஒருவன் என்ற நிலையில் பொங்கலை கொண்டாடுகிற அனைத்து தமிழர்களுக்கும் என்னுடைய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் இந்த தைத்திருநாளில் நாம் காலெடுத்து வைக்கிற காலகட்டத்தில் இதய கிழக்குகள் விடியும், இருட்டு விலகும், இன்பத் தமிழர்கள் இன்பத் தமிழர்கள் என்று சொல்லக்கூடிய தகுதிக்கு வருவதற்கான வெளிச்சம் என் கண்ணுக்கு தெரிகிறது. எல்லா தமிழர்களும் பொன்னாக மின்ன வேண்டும், பூவாக மலர வேண்டும், புதிய கவியாக சிறக்க வேண்டும். பொங்கலோ பொங்கல் என்று நீங்கள் பொங்கலை கொண்டாடுங்கள். பொங்கி வருகிற பொங்கலோடு உங்கள் மகிழ்ச்சியும் பொங்கட்டும் என்று உலகின் வாழ தமிழர்களுக்கு என்னுடைய பொங்கல் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பா தைத்திருநாளில் பொங்கல் பண்பாடு அரசியல் என பல்வேறு விஷயங்களையும் நீங்க ரொம்ப விரிவாகவே மக்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கீங்க. அதோட வழக்கமான காட்டமான உங்க அரசியல் விமர்சனத்தையும் வைப்பதற்கும் இந்த பொங்கல் வாழ்த்து நேர்காணல் உங்களுக்கு பயன்பட்டுருச்சு. மிக்க நன்றி.